அக்டோபர் நான்காம் தேதி முதல் கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். கீழடியில் ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைவு. எட்டு மாதங்கள் நடைபெற்ற அகழாய்வில் 3000-க்கும் அதிகமான பொருட்கள் கண்டுபிடிப்பு. மயிலாடுதுறையில் சம்பா சாகுபடி பணிகள் முழுவீச்சில் தொடக்கம். காவிரியில் முறை வைக்காமல் தண்ணீர் திறக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் அக்டோபர் 15ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு. இரவு நேர ஊரடங்கு தொடரும் எனவும் அரசு அறிவிப்பு. குமரி மாவட்டத்தில் பராமரிக்கப்படாத குப்பை கிடங்கால் நோய் தொற்று பரவும் அபாயம். ஊராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லை என பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூரில் பேருந்து நிலையத்தில் கடைகளை திறப்பதில் இழுபறி. வெளியூர் பயணிகள் அவதிக்கு ஆளாவதால் கடைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தல். உள்ளாட்சி முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் 4 முதல் 6ஆம் தேதி வரை மது விற்க தடை. மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2650 கோடி ரூபாய் கடன் வழங்க ஆசிய உள்கட்டமைப்பு வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், வாகன தரச் சான்றிதழ், வாகனங்களுக்கான அனுமதி சான்றிதழ் என அனைத்துக்குமான செல்லுபடியாகும் காலம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக விவேக் ராம் சௌதாரியா பதவியேற்றுக் கொண்டார். ராஜஸ்தானில் இன்று முதல் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை பட்டாசு வெடிக்க மற்றும் விற்பனைக்கு தடை விதித்து அம்மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரயில்வே துறை நடத்திய NTPC பணியிடங்களுக்கான முதல் கட்ட CPT தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பிரதான ஆலோசகராக அறியப்பட்ட கிம் கோ ஜாங் அந்நாட்டு அரசை வழிநடத்தும் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பள்ளிகளுக்கு செல்ல சிறுமிகளுக்கு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாலிபான்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். சர்வதேச ஹாக்கி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய ஹாக்கி வீரர் ரூபீந்தர் பால் சிங் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகளை தொடங்க கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நிறைவடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கான வகுப்புகளை தொடங்க இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும், மாணவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிப்பதோடு தகுதியுடையவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்த அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
நேற்று ஒரே நாளில் பல மாவட்டங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அதிகாரிகளிடமிருந்தும் அலுவலகங்களில் இருந்தும் லட்சக்கணக்கில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாகை ஊரக வளர்ச்சித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 70,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து தமிழகத்துக்கு வரும் வாகனங்களை தணிக்கை செய்யும் உள்வழி சோதனை சாவடியில் சுமார் 11 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத தொகையாக இருந்த 2,58,630 ரூபாய் ரொக்கப்பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 4 மணி நேரமாக நடத்திய சோதனையில் போக்குவரத்து ஆய்வாளரிடமிருந்து கணக்கில் வராத 25,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,18,950 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி மாவட்டம் முசிறி சாரபதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் 1,30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் சம்பா சாலடிக்கு விதை விடுதல் வயலை உழவு செய்து தயார்படுத்தும் பணியில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அம்மாவட்டத்தில் சம்பா தாளடி 65,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்வதற்கு வேளாண்மை துறையினர் இலக்கு நிர்ணயித்தனர். ஆனால் போதுமான அளவு தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராததால் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காவிரி நீரை நம்பி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்காததால் நடவு செய்வதற்கு வயலை உழவு செய்ய முடியாமல் காத்து கிடக்கின்றனர். எனவே சம்பா தாளடி நடவு பணிகள் முடிவடையும் வரையில் 1 மாத காலத்திற்கு கடைமடை பகுதிகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கும் வகையில் காவிரியில் முறை வைக்காமல் தண்ணீர் திறக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை வரும் அக்டோபர் 15 வரை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்தியாவசிய கடைகள் மற்றும் மதுபான கடைகள் 10 மணி வரையும் உணவகங்கள் 11 மணி வரை இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுப நிகழ்ச்சிகளில் 100 நபர்களும் துக்க நிகழ்ச்சியில் 20 நபர்களுக்கு கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ளதால் பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் பிப்ரவரி மாதம் முதல் நடைபெற்று வந்த 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவு பெற்றது. கடந்த 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் முடிவில் சுமார் 2,600 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்திய தங்க ஆபரணங்கள், மண்பாண்ட பொருட்கள், சுடுமண் உருவம், சுடுமண் மனித முகம், தமிழ் எழுத்து பொறித்த பானை ஓடு, சுடுமண் காதணி, செங்கல் கட்டுமானங்கள், உரைக்கிணறு, நீர்வழிப்பாதை, மண்பாண்டங்கள், தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட 15,000 மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 7ஆம் கட்ட அகழாய்வில் 3,000 மேற்பட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 25 மேற்பட்ட முதுமக்கள் தாளி, கருப்பு சிகப்பு பானை ஓடுகள், வெளிநாடுகளால் வணிகம் மேற்கொண்டதற்கான சான்றாக செல்லட்டான், அரிட்டைன் வகை மண் ஓடுகள், அலங்காரத்துடன் கூடிய சுடுமண் பொம்மை, அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய உரைக்கிணறுகள், சங்கு வளையல்கள், பருகுணர் குவளை, பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லாலான கருவி என ஏராளமான பொருட்கள் 7ஆம் கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்றன. மேலும் தொல்லியல் துறையினர், கீழடியில் கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை, சாயப்பட்டறைகள், மண்பாண்ட உற்பத்தி கூடம் உள்ளிட்ட மேம்பட்ட தொழிற்சாலைகளை நிறுவி தொழில் நடத்தி வந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறுகின்றனர். அருங்காட்சியகத்தோட பணி மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அது ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 5,000 மேற்பட்ட பொருட்கள்னு சொல்கிறாங்க. அந்த 7 கட்ட அகழ்வாய்வில் அந்த 5,000 பொருட்களை ஒரே இடத்துல பார்த்து நம்ம வந்து அதை பார்வையாளர்களோட சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம தமிழர் நாகரிகம் உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு அருங்காட்சியகமாக அது அமையும். இந்த அகழ்வாய்வும் தொடர்ந்து நடத்துறதுக்குள்ள எங்கள் கிராம மக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கிறோம்.
பல்வேறு வரலாற்று சான்றுகளை வெளிக்கொண்டுள்ள ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சியில் இன்னும் பல வரலாற்று சிறப்புகளை அறிய முடியும் என்ற ஆர்வத்தை அதிகரித்துள்ளது கீழடி அகழ்வாராய்ச்சி. நவ நாகரீக உலகில் பழமைக்கு என்றுமே தனி மதிப்புண்டு. தபால் தலை, நாணயம், கரன்சிகள், ஆடியோ கேசட்டுகள், ரேடியோக்கள், அரக்கு ரெக்கார்டுகள் என அடுக்கிக் கொண்டே போகும் சேகரிப்புகள் எல்லாம் பழமையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துபவை. அந்த வரிசையில் இருசக்கர வாகன சேகரிப்பில் அசத்தி வருகிறார் இடுக்கியைச் சேர்ந்த 75 வயதாகும் முன்னாள் பைக் ரேசர். இடுக்கி மாவட்ட மூணாறு பகுதியைச் சேர்ந்தவர் அனஸ். மிட்ரேஸ், ஸ்பீட் ரேஸ் போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்றவர். சிறு வயது முதலே பைக் மோகம் கொண்ட அவருக்கு பைக் சேகரிக்கும் ஆவலை தூண்டியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது அனசின் வீட்டில் 65 பழைய காண கிடைக்காத பைக்குகள் உள்ளன. 1951 ஆண்டு லாம்பேட்ரோவில் துவங்கி லாம்பி மாக், லாம்பி போலோ, லாம்பி 150, பஜாஜ் சட்ட ஸ்கூட்டர்கள், ஜாவா, எஸ்டி, ராஜ்தூத் பைக்குகள் துவங்கி ஸ்வேகா வரை இவரது கைவசம் இருக்கிறது. இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், 65 பழைய பைக்குகளும் காட்சி பொருளாக இல்லாமல் செயல்படும் நிலையில் உள்ளன. தனது பைக்குகள் சினிமாவிலும் வாடகைக்கு அனுப்பி வரும் அனஸ் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க பழைய இருசக்கர வாகன கண்காட்சி நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார். திருவள்ளூரில் மீம்ஸ் மூலம் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்திய சுதர்சன் என்பவருக்கு பரிசுத் தொகையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கொரோனா கட்டுப்படுத்தும் வகையில் கொரோனா தடுப்பூசி, சமூக இடைவெளி, மாஸ்க் போடும் வகையில் மீம்ஸ் போடுபவர்களுக்கு சிறந்த 3 மீம்ஸ்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தலா 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் அறிவித்திருந்தார். இதில் 600 மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கொரோனா விழிப்புணர்வு மேற்கொள்ளும் வகையில் மீம்ஸ்களை போட்டிருந்தனர். மீம்ஸ் போட்டியின் சுதர்சனம் என்பவரை ஆட்சியர் தெரிவு செய்து அவரை வெற்றியாளராக அறிவித்துள்ளார். மீம்ஸ் போட்ட அந்த நபரோ தமது ட்விட்டர் கணக்கில், ஐயா, அந்த 1000 ரூபாய் எனக்கு கிடைத்தால் புண்ணியமாக போகும் என்று வேடிக்கையாகவும் பதிவிட்டிருக்கிறார். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மதுபானங்களை விற்க மாநில தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதேபோல 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மது பாட்டில்களை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பகுதிகளிலும் மதுக்கூடம், மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் பேரூராட்சி அந்தஸ்தை கொண்ட நகரமாக இருந்து வருகிறது. மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்குடி, சிவகங்கை போன்ற நகரங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கு திருப்புத்தூர் பேருந்து நிலையம் முக்கிய மையமாக உள்ளது. தினம்தோறும் 1000கணக்கான பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் இங்கு கட்டப்பட்டுள்ள கடைகளை திறப்பதில் போட்டா போட்டி நிலவுவதால் யாருக்கும் கடை கொடுக்கப்படாமல் போட்டியின் நிலையிலேயே உள்ளது. இதனால் வெளியூரிலிருந்து வரும் பயணிகள் எந்த பொருட்களையும் வாங்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். குழந்தையுடன் வரும் பெற்றோர்கள் குழந்தைகளின் தேவைக்கேற்ப எதுவும் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் கடைகள் எதுவும் திறக்காத நிலையில் இரவில் மது அருந்தும் வாராகவும் பேருந்து நிலையம் மாறியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பேருந்து நிலைய கடைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் காட்டாத்துறை ஊராட்சியில் சாமியார் மடம் பகுதியில்
தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அரசு பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே உள்ளது ஊராட்சிக்கு சொந்தமான காய்கறி மற்றும் மீன் சந்தை. இந்த சந்தையில் நுழைவாயில் பகுதியில் சந்தையில் வரும் கழிவுகளை சேமித்து வைக்க ஊராட்சி ஒரு பெரிய குப்பை தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பெரிய குப்பை தொட்டியை முறையாக பராமரிக்காமல் இருந்ததால் இங்கு மழைநீர் மற்றும் சந்தையில் உள்ள கழிவுநீர் இறங்கி கழிவுகளுடன் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதுடன் இங்கு கொசு உற்பத்தி செய்யும் இடமாகவும் மாறியுள்ளது. இதுகுறித்து இந்த பகுதி மக்கள் ஊராட்சி அதிகாரிகளிடமும் ஊராட்சி பிரதிநிதிகளிடமும் பல ஆண்டுகளாக மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து பல்வேறு வகையிலான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த குப்பை கிடங்கை சீரமைத்து இங்கு உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடச்சென்னை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது அலகு கொதிக்கலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடச்சென்னை அனல்மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும் இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரண்டாவது அலகின் கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிக்கலன் கசிவை சரி செய்யும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல்முனை தேசிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு ட்ரைக்கலத்தான் சங்கம் சார்பில் தொடர் ஓட்டம் சைக்கிளிங் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து அரிச்சல்முனை முதல் 3 சத்திரம் வரையிலான நெடுஞ்சாலையில் போலீசார் வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் மீனவ பெண்கள் சுமார் 30 கிலோ எடை கொண்ட மீன்கள் அடங்கிய வாளிகளை தங்களது தலைகளில் சுமந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே நடராஜபுரம் சென்றனர். மீனவ பெண்கள் பிடிக்கும் மீன்களை 1 மணி நேரத்தில் மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும். கால தாமதமாகிவிட்டால் மீன்கள் கெட்டுப்போய் விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். எனவே விளையாட்டுப் போட்டிகளை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் மாற்றுப்பாதையில் நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு எடுக்க வேண்டும் என மீனவ பெண்கள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டி சக்தி சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று விற்பனைக் குழு அதிகாரிகள் முன்னிலையில் நேரடி நிலக்கடலை ஏலம் நடைபெறும். இந்த நிலையில் நிலக்கடலை ஏலத்துக்கு விவசாயிகள் 1000 கணக்கான நிலக்கடலை மூட்டைகளை ஏலத்துக்கு கொண்டு வந்தனர். ஏலத்தில் கிலோ ரூபாய் 70 வரை ஏலம் போனது. இதுவரை நடைபெற்று வந்த நேரடி வாய்மொழி ஏலத்திற்கு பதிலாக தற்போது மறைமுக ஏலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மறைமுக ஏலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் நேரடி ஏலம் மூலம் மட்டுமே நிலக்கடலை மூட்டைகளை ஏலம் விட வேண்டும் என அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 3 பேரை கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 6வது நாளாக நேற்றும் தொடர்கிறது. புலி தேவன் எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்டத்தை ஒட்டிய பெரிய புதருக்குள் பதுங்கியிருந்தது. 5 நாட்களாக புலிக்கு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்த மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தது. தேயிலை செடிகள் மற்றும் புதருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த புலிக்கு மயக்க ஊசி செலுத்த முடியாத நிலை இருப்பதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புலியை பிடிக்கும் பணிக்காக முதுமலையிலிருந்து கும்கி யானை ஸ்ரீனிவாசன் தேவன் எஸ்டேட் பகுதிக்கு வர வைக்கப்பட்டது. யானையின் மீது வன கால்நடைகள் மருத்துவர்கள் அமர்ந்து சென்று புலிக்கு மயக்க ஊசி செலுத்த திட்டமிடப்பட்டது. புலி தேவன் எஸ்டேட் பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பை ஒட்டிய புதர் ஒன்றில் பதுங்கியிருப்பதை வனத்துறை பணியாளர்கள் உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதற்கு மயக்க ஊசி செலுத்தும் முயற்சி நடந்தது. ஆனால் புலி மீண்டும் தப்பி புதர் பகுதிக்குள் சென்று மறைந்தது. இருப்பினும் வனத்துறை பணியாளர்கள் புலியின் நடமாட்டத்தை பின்தொடர்ந்து வருகின்றனர். சேலம் விமான நிலையம் 1993 கட்டப்பட்டது. தற்போது 1829 மீட்டர் நீளம் 45 மீட்டர் அகலம் கொண்ட ஓடுதளம் உள்ளது. இந்த விமான நிலைய தொடக்கத்தில் NEPC ஏர்லைன் நிறுவனம் சென்னை சேலம் கோவை என போக்கர் F-27 ரக விமான சேவையை தொடங்கியது. பயணியர் வருகை குறைவால் 3 மாதத்தில் விமான சேவையை நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து 2009 கிங்ஃபிஷர் நிறுவனம் சேலம் சென்னை இடையே ATR ரக விமான சேவையை தொடங்கியது. அப்போதும் பயணியர் வருகை சரிந்ததால் 2011 விமான சேவையை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசின் உதான் திட்டத்தில் குறைந்த கட்டணமாக 1450 ரூபாயில்
2018 March 25 முதல் ட்ரூஜெட் நிறுவனம் சார்பில் சென்னை சேலம் விமான சேவையை தொடங்கியது. உதான் திட்டத்தில் 2021 March 24 வரை அனுமதி பெற்ற ட்ரூஜெட் நிறுவனம் அதற்கு பின்னர் அதே திட்டத்தில் புதுப்பித்து சேவையை தொடர இந்திய விமான ஆணையம் அனுமதி வழங்கவில்லை. இதனால் தமிழக அரசு உதான் திட்டத்தின் மூலம் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் தொழிலதிபர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை நசரத்பேட்டை அருகே சர்வீஸ் சாலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் காலாவதியான சுமார் 1 டன் எடை கொண்ட டீத்தூள் பாக்கெட்டுகளை கொட்டி சென்றுள்ளனர். இந்த டீத்தூள் ஆஸ்திரேலியாவில் 2003 தயாரிக்கப்பட்டு 2005 காலாவதியானதாக அந்த அட்டைப்பட்டியில் அச்சிடப்பட்டிருந்தது. சுமார் 15 டீத்தூள் பாக்கெட்டுகளை யார் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. உதகை நகராட்சி மார்க்கெட்டில் கடை வாடகை செலுத்தவில்லை என்றால் கடைகள் ஏலம் விடப்படும் என நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். உதகை நகராட்சி மார்க்கெட்டில் உள்ள வாடகை செலுத்தாத கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் சீல் வைத்தது. அதன் பின்னர் உதகை நகராட்சி மார்க்கெட்டில் வாடகை நிலுவைத் தொகையில் 13 கோடி ரூபாய் வசூலான நிலையில் அந்த கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கிடையில் வாடகை செலுத்தாத கடைதாரர்கள் வரும் அக்டோபர் 8 தேதிக்குள் 25% வாடகையை செலுத்தினால் கடையை திறப்பதற்கான உத்தரவை நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் என நகராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். இன்டர்நேஷனல் ட்ரைலத்தான் ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு ட்ரைலத்தான் அசோசியேஷன் இணைந்து ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் ட்ரைலத்தான் போட்டியை நடத்தியது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் நீச்சல், மிதிவண்டி, ஓட்டம் ஆகிய 3 போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தனுஷ்கோடி கடலில் ஜெல்லி மீன்கள் அதிக அளவில் இருப்பதால் விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் தனுஷ்கோடி கடலில் நீச்சல் போட்டி நடத்த அனுமதி வழங்காததால் மிதிவண்டி மற்றும் தொடர் ஓட்டத்தில் மட்டும் வீரர்கள் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல்லில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களை கண்காணிக்க கி பீட் என்ற செயலி முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் இ பிட் செயலியை துவக்கி வைத்தார். பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் ரோந்து செல்லும்போது அந்தந்த பகுதிகளில் உள்ள பதிவேட்டில் பதிவு செய்வது வழக்கம். இதில் காலதாமதமாக வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக வந்ததாகவே பதிவு செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இதுபோன்ற முறைகேடுகளை களைவதற்காக புதிதாக இ பிட் செயலி திண்டுக்கல் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பார்கோடை செல்போனில் கொண்டு ஸ்கேன் செய்து வருகையை பதிவு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் செல்வதாக இருந்தாலும் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் மூலம் பதிவு செய்தால் அவர்களது வீடு மற்றும் வயதானவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட வனச்சரகங்களில் வனவிலங்கு வார விழா கொண்டாடப்பட்டது. வனவிலங்கு வார விழாவிற்காக பொதுமக்களுக்கு காடுகள் மற்றும் வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாகன பேரணி நடத்தியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் புலி வேடமணிந்தும் மலைவாழ் மக்கள் பாரம்பரிய நடனமாடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவனூர் புதூரில் தொடங்கிய பேரணி குறிச்சிக்கோட்டை பள்ளப்பாளையம் வழியாக உடுமலை வந்தடைந்தது. திருப்பூர் வனக்கோட்டம் உடுமலை அமராவதி மற்றும் கொழுமம் வந்தரவு வனச்சரகத்தினர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகமலை ஊராட்சியில் மலை கிராம மக்கள் சாலை வசதி கோரி 40 போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 4 முன்பு தமிழக அரசு சோத்துப்பாறை அணை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் வரை புதிதாக சாலை அமைப்பதற்கு முதற்கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 29,88,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பணிகள் துவங்கியிருந்த நிலையில் வனத்துறையினர் கடந்த 4 சாலை அமைக்கும் பணிகள்
பணிகளுக்கு தடை விதித்து வருவதால் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய வனத்துறையினரை கண்டித்து சோத்துப்பாறை அணை பெரியகுளம் சாலையில் மலை கிராம மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். மாவட்ட வன அலுவலரிடம் பழங்குடியின மலைவாழ் மக்கள் தங்களுக்கு சாலை அமைக்க அனுமதிக்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் மொத்தமுள்ள 1433 இளநிலை பட்டப்படிப்பு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் இதுவரை 1283 இடங்கள் நிரம்பியுள்ளன. அதேபோல முதுநிலை பட்டப்படிப்பில் மொத்தமுள்ள 552 இடங்களில் இதுவரை 373 இடங்கள் நிரம்பியுள்ளது. இதற்கிடையே தமிழக அரசு இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளில் கூடுதலாக 25% மாணவர்களை சேர்த்துக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. இளநிலை பட்டப்படிப்புகளை பொறுத்தவரை 25% கூடுதல் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடந்து முடிந்துவிட்டது. 200 மேற்பட்ட மாணவர்கள் மீதமுள்ள 150 இடங்களுக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வில் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் கல்லூரியில் குவிந்தனர். திருச்சி மாவட்ட காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 202 வாகனங்கள் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாகனங்கள் மீது இதுநாள் வரை யாரும் உரிமை கோராததால் அந்த 202 வாகனங்களையும் அரசுடைமையாக்கி திருச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேற்படி வாகனங்கள் அனைத்தும் திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பொது ஏலத்தில் விடப்பட்டது. அதன்படி 202 வாகனங்களுக்கு 3,04,300 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு 3 மற்றும் 4 அணு உலைகள் அமைக்க கட்டுமான பணிகள் கடந்த 2016 பிப்ரவரியில் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த அணு உலைகளில் மின் உற்பத்தி 2023-24 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 3வது 4வது அணு உலைகளின் கழிவுகளை கூடங்குளத்திலேயே சேமித்து வைக்க இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை தனியார் காப்பீட்டு நிறுவனம் இதுவரை வழங்காத நிலையில் அதனை உடனே வழங்க வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் கடந்த 2011 திறக்கப்பட்ட நூலகம் ஒன்று முறையான பராமரிப்பு இல்லாததால் மூடப்பட்டது. இதனால் நூலக பகுதி வாகனங்களை நிறுத்தும் பகுதியாகவும் விறகுகள் அடுக்கும் இடமாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களின் அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக நூலகத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை விமான நிலையம் ஓடுதள விரிவாக்கப் பணிகளுக்காக சுமார் 600 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த உள்ளதையொட்டி தமிழக அரசால் 1,132 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி சில நில எடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே அளவீடு செய்யப்பட்டு பரிசீலனையில் உள்ள நிலங்களின் உடைமையாளர்கள் வரும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவை வருவாய் ஆட்சியர் அலுவலகம் அல்லது திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் அசல் நில பத்திர ஆவணம், மூலப்பத்திர நகல், வில்லங்கச் சான்று, குடிநீர் இணைப்பு ரசீது போன்ற ஆவணங்களின் அசல் அல்லது நகல்களை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகாவிற்குட்பட்ட கார்குடல்பட்டி வருவாய் கிராமத்தில் உள்ள சர்வே 107/218 என்ற கிராம நத்தம் பகுதி 1933 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குறவர இன மக்களுக்கு பஞ்சமி நிலமாக வழங்கப்பட்டதாகவும் இதனை UTR பட்டா மூலம் வருவாய்த்துறையினர் விவசாய நிலமாக தனியார் பெயரில் வருவாய்த்துறையினர் பட்டா வழங்கியுள்ளதாக தெரிகிறது.
இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வருவாய்த்துறையினர் விசாரித்து உரியவர்களுக்கே நிலத்தை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் பஞ்சமி நிலத்திற்கு உரிமை கோருபவர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் மேலும் விதிமுறை மீறி வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து உரியவர்களுக்கு பஞ்சமி நிலங்களை வழங்கிட ஏற்பாடு செய்ய கோரிக்கை விடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஜமுனாமரத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்கள் ஆரணி கோட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வனநில பட்டா உரிமை பாத்தியம் வழங்க கோருதல் சம்பந்தமாக வந்திருந்தனர். அப்போது வனநில பட்டா உரிமை சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணியில் ஒரு அதிகாரி மட்டுமே ஈடுபட்டதால் சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்த்து முடிக்காத காரணத்தால் மாலை வரை உணவின்றி காத்திருந்த அவர்கள் தங்களுடைய பட்டா சான்றிதழ்களோடு கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பழனியில் பக்தர்களிடம் திருநங்கைகள் கட்டாய வசூல் செய்வதாகவும் சில நேரங்களில் பணத்தை பிடுங்கி சென்று விடுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து பழனி டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் திருநங்கைகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் படித்தவர்களுக்கு தகுதியான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தித் தர நடவடிக்கை எடுப்பதாகவும் சுய தொழில்களுக்காக வெட்டியில்லா கடன்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் திருநங்கைகள் பக்தர்களிடம் கட்டண வசூல் செய்வது பணம் பறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். காரைக்காலில் 100% உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தி கூட்டுறவு பால் பாக்கெட் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு ஏற்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் முறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் அமைந்துள்ள அரசு கூட்டுறவு பால் உற்பத்தி நிலையத்தில் தயாரிக்கப்படும் பால் பாக்கெட்டில் அனைவரும் வாக்களிப்போம், நேர்மையாக வாக்களிப்போம், தவறாமல் வாக்களிப்போம் என்று உள்ளாட்சி தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பால் பாக்கெட்டில் அச்சடிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அம்பத்தூரில் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி 40,000 பணத்தை திருடி செல்லும் அடையாளம் தெரியாத நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர் உரகடம் பகுதியில் முருகன் என்பவர் ஜல்லி மணல் சப்ளை செய்யும் ஏஜென்சி வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடைக்கு வந்த நபர் ஒருவர் ஊழியரிடம் மணலை காண்பிக்குமாறு திசை திருப்பி மேஜிமில் வைத்திருந்த 40,000 ரூபாயை கண்ணிமிக்கும் நேரத்தில் திருடிக்கொண்டு தப்பி சென்றார். பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ராஜக்காப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி, தாமரைப்பாடி, வேடசந்தூர், பில்லமநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. விட்டு விட்டு 2 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாக மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செல்லம்பட்டி, கருமாத்தூர், தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. இதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, இலங்கைச்சேரி, ஆர் எஸ் மாத்தூர், உடையான்குடிகாடு, வாலாஜ நகரம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் மக்காச்சோளம் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தண்டவராயபுரம், துலுக்கனூர், தென்னங்குடிப்பாளையம், ராமநாயக்கன்பாளையம், கொத்தாம்பாடி, பெத்தநாயக்கன்பாளையம், கல்பகனூர், பைத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் மீதமாகும் உணவை வீணாக்காமல் பசியால் வாடுவோருக்கு பகிர்ந்தளிக்கும் விதமாக தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் உணவை சேமித்து பகிர்ந்து உண்போம் திட்டத்தை மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் துவக்கி வைத்தார். மீதமாகும் உணவு தொடர்பாக 9087797 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளவும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு தொற்று பாதித்து உயிரிழந்த வருவாய்த்துறை அலுவலர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் விதமாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவிட்டார். இதையடுத்து மயிலாடுதுறை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து சாலைகளில் கடந்த 2 நாட்களாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஆக்கிரமித்து போடப்பட்டிருந்த சிமெண்ட் நடைபாதை, மேற்கூரைகள், பேனர்கள் ஆகியவற்றை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புதுப்பேட்டை ராஜவீதி பகுதியில் ஒருவர் போலி மருத்துவம் பார்ப்பதாக வந்த புகாரை அடுத்து மருத்துவர்கள் குழு திடீர் சோதனையிட்டனர். அப்போது 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த ஜெயராமன் என்பவரை கைது செய்து நாற்றம்பள்ளி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஜெயராமன் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கும்பகோணம் அருகே வங்கி ஏடிஎம் மையங்களில் முதியவர்களுக்கு உதவுவது போல் நடித்து நூதனமாக பணம் கொள்ளையடித்த 3 நபர்களை திருவிடைமருதூர் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்களிடமிருந்து 1,30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 17 ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பேரிடர் மேலாண்மை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மழை மற்றும் பேரிடர் காலங்களில் முதலுதவி எவ்வாறு செய்வது குறித்து, தண்ணீரில் மாட்டிக்கொண்டால் எவ்வாறு மீட்பது குறித்தும் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பேரிடர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு அங்குள்ள பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் விளக்கப்பட்டது. இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் ஆதனக்கோட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் வெள்ளப்பெருக்கு காலங்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் எவ்வாறு அதிலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காட்டினா்.